ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி ஆண்டுக்கான ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கான முழு ஆண்டு தேர்வு ஏற்கனவே என்ன முடிவு பண்ணியிருந்தோன்னா 24/4/2023 தொடங்கி 28/4/2023 வரைக்கும் நடைபெறுவதா ஒரு டெசிஷன் எடுத்திருந்தது கல்வித்துறை. இப்போது தொடர்ந்து நம்முடைய கோடை வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும் பல்வேறு தேர்வுகள் நடத்த எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறதாலும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வு, எல்இசி யுடிசி தேர்வு இதெல்லாம் நடக்க இருக்கிற காரணத்தாலும் கோடை வெயில் அதிகமாக இருக்கிற காரணத்தாலும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தேர்வுகளை 1வது முதல் 9வது வகுப்பு வரை நடத்த இருக்கின்ற அந்த முழாண்டு தேர்வை முன்கூட்டியே நடத்துவதென்று மாண்புமிகு முதலமைச்சரோடு ஆலோசித்து முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இந்த தேதியானது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போ இந்த தேதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 11/4/2023 ஆரம்பித்து 19/4/2023 இந்த 1வது முதல் 9வது வகுப்பு வரை இந்த தேர்வுகள்லாம் முடிவடையும். ஏற்கனவே 10வது வகுப்பு தேர்வு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியோடு முடியுது, 20 நாளோட தேதி முடியுது. அதனால் இது ஒரு நாள் முன்கூட்டியே 19/4/2023 இந்த தேதி முடிவடைகின்றது. ஆரம்பிக்கும் 11/4/2023 ஆரம்பிக்கிறது முடியுது வந்து 19/4/2023 ஏற்கனவே பிளானிங் பார்த்தீங்கன்னா 24/4/2023 ஆரம்பித்து 28/4/2023 முடிக்கிறதா ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டது, திட்டமிடப்பட்டது. அதை இப்போ ப்ரீபோன் பண்ணியிருக்கிறோம், நம்ம முன்னாடி வந்து இதை ப்ரீபோன் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து கோடை விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா தேர்வு முடிஞ்ச நாள்லேருந்து 31/5/2023 வரைக்கும் அவங்களுக்கு லீவு, 1/6/2023 அவங்க திரும்ப பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்படும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு இந்த தேர்வு அட்டவணையானது பொருந்தும். இப்போது இன்றைக்கே எல்லா பள்ளிகளுக்கும் அதுக்கான சர்க்குலர் அனுப்பப்பட்டு அதற்கான தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கல்வித்துறையின் மூலமாக அறிவுறுத்தப்படுவார்கள். 20ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் லீவு, ஸ்கூல் ரீஓப்பன் 1/6/2023 ஸ்கூல் திரும்ப வந்து ஆரம்பிக்கப்படும். இல்லை, அந்த ஆலோசனை கூட்டம் இல்லை. இந்த அரசாங்கம், பாண்டிச்சேரி அரசாங்கம் நாமாக எடுத்த முடிவு தான் நம்முடைய அரசாங்கம். ஏன்னா தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாகிட்டு இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையாலும், மேலும் பல்வேறு தேர்வுகள் நடத்துவதற்கு அதுக்கு எக்ஸாம் ஹால்லாம் தேவைப்படுது. உதாரணத்துக்கு இந்த கான்ஸ்டபிள் காவலர் தேர்வு நடத்தியிருக்கிறோம், அவங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு நடத்த வேண்டியிருக்கு. அதேமாதிரி எல்டிசி யுடிசிக்கு எழுத்து தேர்வுலாம் நடத்த வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு ஸ்கூலில் தான் வச்சு நடத்த முடியும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதால இது எல்லாமே முன்கூட்டியே அந்த தேர்வை நம்ம வந்து அறிவிச்சிருக்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடை வெயில் வந்து தாக்கம் வந்து இருக்கிறதுக்கு நாளுக்கு நாள் நீங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனால் வந்து இந்த இத்தகைய முடிவை இந்த அரசாங்கம் எடுத்துருக்கு. இல்லை, பள்ளிக்கல்வித்துறை தாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய விதிமுறைகளை பின்பற்றி தான் இந்த தேர்வு நடத்தப்படும். உதாரணமாக சானிடைசேஷன், முகக்கவசம், சமூக இடைவெளி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுவார்கள். ஏன்னா பொதுவாகவே தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி விட்டு தான் நடத்தும், உட்கார வைப்பாங்க ஒரே பெஞ்சில், இந்த காரணத்தில் அந்த காரணத்தில் தான் நடத்துவாங்க. இருந்தாலும் அவங்க முகக்கவசம் அணிஞ்சு வரணும் அப்படின்றது ஒரு உத்தரவாக அவருக்கு வந்து கொடுக்கப்படும். அதே மாதிரி வந்து
அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிருமிநாசினி கொண்டு கையில் வந்து கையில் வந்து அவங்க சுத்தம் செஞ்சுட்டு போகிறது அளவுக்கு உள்ள அந்த வழிகாட்டுதல் நெறிமுறையும் நம்முடைய துறையின் மூலமாக சம்பந்தப்பட்ட அந்த தலைமை ஆசிரியர்களுக்கு அந்த விதிமுறையானது அவர்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக அதுக்கு எல்லாருடைய ஏற்பாடோடு தான் அதை பண்ணணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தான் அந்த வந்து இந்த எக்ஸாம் வந்து நடத்துறதுக்கான நடவடிக்கை அந்த அரசாங்கம் எடுக்கும். பள்ளிகளுக்கு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கோங்க. கல்லூரி மாணவர்களுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கோங்க? அவங்களுக்கு தேர்வு நடத்துறதுக்கு எந்த மாதிரி திட்டமிடுவீங்க? இல்லை, கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வந்து ஆலோசனை பண்ணல. இது சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறதால உடனடியாக இவங்களுக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்கோம். கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையினுடைய ஒப்புதலாம் கேட்டு அவங்களுடைய அறிக்கையை பெற்று அதற்கு ஏற்றவாறு முடிவெடுப்பதற்காக இருக்கும். அறிக்கையை கேட்டு அவங்களுடைய அறிக்கையை கொடுத்த பிறகுதான் அது கட்டமா அடுத்த கட்டமா நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொரோனா திட்டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் டிஎம்எஸ் கேட்கும்போது அட்மிஷன்ல 3 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து அது ஒரு காய்ச்சல் தருது, அது மாதிரி வருது, அது போயிடுது. அதனால் வந்து அட்மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கிறாங்க. பட் தொற்று வந்து இருக்குது, இருந்தால் கூட அந்த அளவுக்கு சீரியஸான ஒரு நிலைமைக்கு ஒன்றும் வரல, அதனால் அப்படின்ற ஒரு தகவலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய சுகாதாரத்துறையினுடைய அறிக்கை கேட்டு பெற்று அதற்கு ஏற்றவாறு எங்களுடைய துறையானது முடிவெடுக்கும். இந்த எக்ஸாம் அரசு சம்மந்தமான எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்கணும், அதுக்கு என்ன நடவடிக்கை? இல்லை, இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிரவுண்ட் டெஸ்ட், காவலர் தேர்வுக்கு கிரவுண்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. இப்போ அடுத்து வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும். இப்போ இந்த இது இந்த ஹால்லாம் ஃப்ரீயாக இல்லாமல் அவங்களுக்கு நம்ம டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ தான் நம்ம வந்து இப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ தான் நம்ம டேட்டை வந்து இந்த எஜுகேஷன் கல்வி பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிற டேட்டை இப்போ தான் இறுதி பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் அதுக்கு அடுத்த ஆடு இன்னும் லீவ் நாள் இருக்குது, அந்த 1 மாதம் கேப் இருக்குது. இந்த அந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த தேர்வுகள்லாம் நடத்தி முடித்ததான் நடவடிக்கை எடுப்போம். பள்ளிகள் வந்து 1-6 திறக்கப்படும் சொல்லியிருக்கோம். கொரோனா தொற்று அதிகரித்து வந்தால் அந்த விடுமுறை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கொரோனா தொற்று அதிகரிக்கும் போது பார்ப்போம். கோடை வெயில் தாக்கத்தினால, நான் தெளிவா சொல்லியிருக்கேன், கோடை வெயில் தாக்கத்தினால, கொரோனா தொற்றுக்காக கிடையாது. கோடை வெயில் அதிகமா இருக்கிறதால தான் அது பண்ணிருக்கிறோம். இன்னும் கொரோனா தொற்று அதிகமா பரவது நீங்களே சொல்லுவீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் ஒன்றும் அந்த அது மாதிரி ஒரு அறிக்கை மருத்துவத்துறை கொடுக்கல. இல்லை, இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்க வந்து பாண்டிச்சேரியுடைய நிலைமை எடுத்து கூறினாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு கொரோனாவுடைய தாக்கம் எப்படி இருக்கு, அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் ஒரு சில மாநிலம் வந்து முதல் டோஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க, 2nd dose எவ்வளோ போட்டிருக்காங்க, இப்போ பூஸ்டர் டோஸை வந்து நீங்கள் போடுறதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4 வகையான மருந்துகள் வந்து தடுப்பு மருந்து இப்போ மார்க்கெட்லேயே அவைலபிளாக கிடைக்குது. அதனால் நீங்கள் மார்க்கெட்லேயே வாங்கிக்கூடும், நீங்கள் அவங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற பல்வேறு அறிவுரைகளை தகவலை வந்து அரசுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அது முடிஞ்ச பிறகு மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு அதுக்கு உரிய முடிவை அவங்க எடுப்பாங்க. தடுப்பூசி போடுறது எல்லாமே தீவிரப்படுத்துங்க. அதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் கலந்து ஆலோசித்து உரிய முடிவை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பார். இப்போதைக்கு யாருக்கும் சிறப்பு வகுப்பு நடத்த அனுமதி இல்லை, இது வரைக்கும் அனுமதி இல்லை. அனுமதி கேட்டால் பார்ப்போம். இல்லை, அது அதெல்லாம் வந்து தனியார் பள்ளிகள் வந்து அவங்க சென்டாம் வர்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறது வழக்கம் தான். அது அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அத்தகைய முடிவு எடுக்கலாம். கண்டிப்பாக பொருந்தும், கண்டிப்பாக பொருந்தும், அவங்களுக்கும் பொருந்தும். கோடை வெயிலுக்காக தான் நம்ம விட்டுருக்குறோம், இது கோடை வெயிலுக்காக விட்டுருக்குறோம், கொரோனாவுக்காக விடல. நீங்கள் தயவுசெய்து திரும்ப நான் சொல்கிறேன், கோடை வெயிலுக்காக தான் இதை நம்ம வந்து ப்ரிப்போன் பண்ணி வைக்கிறோமே தவிர கொரோனா சம்மந்தமான ஆலோசனைக்காக இதை பண்ணலை. அதனால் வந்து அது வேறு இது வேறு. அதனால் வந்து கோடை வெயிலில் இப்போ பெரிய பிள்ளைங்களை இது பண்ணுறதுக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு அவங்க முதல்ல அவங்க அனுமதி கேட்கட்டும், அப்போ அதை முடிவு பண்ணலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு பண்ணலாம். அன்றைக்கி வந்து நம்முடைய வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குது, கொரோனா தொற்றுடைய தாக்கம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ நம்ம முடிவு எடுக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அப்போ முடிவு எடுக்கலாம். ரைட், நன்றி.
பண்ணுவாங்க.